கூடார வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெருந்தன்மானம் நாடுபோழம் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்போவே பாடகமே என்னைய பல்கலனம் ஞாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் ஜோறு மூடனை பெய்து முழங்கி வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கூடார வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெருந்தன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளை ஏதோடே செவிப்போவே பாடகமே எந்தனைய பல்கலும் ஞாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கி வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் தன் அடிபணியாதவர்களை வெல்லுகின்ற சீர்மை குணங்களை கொண்ட கண்ணபிரானே கோவிந்தனே உன்னை நாங்கள் வாயார பாடி உன்னிடத்தே யாம் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பிறகும் யாம் பெறக்கூடிய சன்மானம் ஒன்று உண்டு. நாட்டிலுள்ளோர் புகழும்படியாக கையில் அணியும் ஆபரணமான சூடகங்களும் தோல் வளைகளும் காதுக்கு அணியும் ஆபரணமான தோடும் செவிப்பூவும் பாதகடகம் என்று சொல்லப்படும் ஆபரணங்களை அருள வேண்டும். இவையும் மற்றும் பல ஆபரணங்களும் முன்னாலும் நப்பிண்ணை பிராட்டியினாலும் கொடுக்கப்பட்டு யாம் நன்றாக அணிவோம். சேலைகளை உடுத்திக் கொள்வோம். அதற்கு பிறகு பால் சோறானது மறையும் வண்ணம் நெய் பரிமாறி முழங்கையில் வழியும்படியாக உட்கொண்டு நீயும் நாங்களுமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள்.